பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு அஞ்சலியை வந்துட்டு ஒரு மார்க்ல நிக்க சொல்லி தள்ளி விட்டாரா இல்ல ஒரு சுபாவம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ட்விட்டர்ல பாக்கும்போது தள்ளி விட்டதா தான் தெரிஞ்சது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தள்ளி விட்டாருன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ஒரு பாட்டில் அவர் கீழே உட்கார்ந்து இருக்கும் பாட்டில வந்து சரக்கு இருந்தது, கலந்து தண்ணி இருந்தது. கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி ஒரு மாதிரியான சுபாவம் உள்ளவர். அதாவது உங்களை நேரடியாக நான் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் ரெண்டு பேர் யாராவது சிரித்தாலோ அவர் கோபம் வந்துடும். சும்மா சிரிச்சாலே? ஆமாம், அவரை பார்த்து நீங்கள் பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டு வேற எங்கேயோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுனால கோபம் வந்துடும். ஏ கே எஸ் ரவிக்குமாருடைய அசிஸ்டன்டே ஒரு முறை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சீன் எடுத்துட்டு போது அவன் எப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டாங்க. அசிஸ்டன்ட் இவருக்கு தெரியாது, யார் ராணி எவருடா நீ செப்பு ஓகே போய் விட்டாலும் ஒரு செப்புன்னு விட்டு. அதே மாதிரி அஞ்சலி அவர்களே பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அந்த சம்பவத்தை வந்து குறிப்பிடாமலே ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பாலையா அவர்களுக்கு நன்றி, மேடை ஏறி எங்களை மகிழ்ச்சி செய்ததுக்கு ரொம்ப நன்றி. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்டு ட்வீட் மாதிரி தான் சார் தெரியல. அரகண்டான பிஹேவியர் இருக்கிற ஒரு மனிதன் தெரியுது. ஆனா இவருக்கு வரிசைய படங்களும் வந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அது அவரே டிசைட் பண்றதா இல்ல இவரை தேடி கதைகளும் கொண்டு போறாங்க? இவங்க டிசைட் பண்றதா, குறிப்பிட்ட ஒரு சில குடும்பம் இருக்கும் அவங்க மட்டும் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்கள மீறி தமிழ்நாட்டில இருந்தோ இதுல இருந்தோ நீங்க போக முடியாது. ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நடிகர் திரு நந்தமுரி பாலகிருஷ்ணன், நீங்கள் விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்ற ஒரு திரைப்படத்துடைய ப்ரொமோஷனல் ஈவெண்ட், தெலுங்குல வழக்கம் போல நடக்கிற ஒரு ஈவெண்ட் தான் அது. அதில் வந்து அந்த படத்துடைய நடிகர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க, குறிப்பாக அஞ்சலியும் இருந்திருக்கிறாங்க. அந்த படத்துடைய ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பாலகிருஷ்ணனை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கசப்பான சம்பவம் தான் என்னென்னா, வந்து மேடையில் எல்லாரும் வரும்போது நந்தமுரி வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு அஞ்சலியை வந்துட்டு ஒரு மார்க்கில் நிற்க சொல்லி அது தள்ளி விட்டாரா இல்லை ஒரு சுபாவம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ட்விட்டரில் பார்க்கும்போது தள்ளி விட்டதாக தான் தெரிஞ்சது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை தள்ளி விட்டாருன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு பாட்டில் அவர் கீழே உட்காந்துருக்கும் பாட்டிலில் வந்து சரக்கு இருந்தது, கலந்து தண்ணி இருந்தது, சரக்கும் இருந்தது அப்படின்றாங்க. அதை வந்து அவங்க எல்லாம் யாரும் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தரப்பில். ஆனால் அவர் அந்த குடிக்கிற பழக்கம்லாம் உண்டு, கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, திடீர்னு ஒரு 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 மாதிரியான சுபாவம் உள்ளவர். அதாவது உங்களை நேரடியாக நான் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் ரெண்டு பேர் யாராவது சிரித்தாலோ அவர் கோபம் வந்துடும். சும்மா சிரிச்சாலே? ஆமாம், அவரை பார்த்து நீங்கள் பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டு வேற எங்கேயோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுனால கோபம் வந்துடும். ஏன் பார்த்து சிரிக்கிற நீ? யார் நீ? யார் நீ? நீ இங்கே யார் உன்னை ஒட்டுது? எதிரியாளா? எதிரியால் தான் என்னை அனுப்பி வச்சாங்களா உன்னை? ஓங்கி ஒரு ஆராய்ஞ்சிருவார். அதே மாதிரி உங்களுக்கு அவரை பா நீ அவர் உட்கார்ந்துருக்கும் பக்கத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அது அதோ நீங்கள் அவரை பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவரை பற்றி தான் பேசுகிறீங்க என்ற சந்தேகம் வந்துடும். எப்படி கூட அவனை யார் அவன் என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கே நீ? சார் இல்லை சார், நாங்கள் நீ என்னை பார்த்து பார்த்து பேசினல்ல, என்னை பற்றி என்ன பேசுனேன் சொல்லு. இல்லை சார், நாங்கள் வேறு என்ன பேசிகிட்டு இருந்தே நீ அப்படின்னு ஓங்கி அடிச்சிருவார். அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து அந்த சுச்சுவேஷனில் அநேகமாக பார்த்தீங்கன்னா அஞ்சலி அஞ்சலி பக்கத்தில் இன்னொரு ஹீரோயின் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ரெண்டு பேர் நிற்கும்போது இவங்க அவர் வந்து வந்தார், வந்து உட்காந்து இது பண்ணு உட்காரும்போது வரும்போது அப்படியே வருவார்ல, வரும்போது இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்து சிரித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து பார்த்துட்டார் அஞ்சலி என்னமோ பார்த்துட்டு சிரிச்சு பேசிட்டு இல்லை என்னமோ இது பண்ணுது அப்படின்னு தன்னை தான் கிண்டல் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தள்ளி விட்டார்ல. நல்ல வேலை அந்த பக்கத்தில் இருந்த ஹீரோயின் இன்னொன்று ஹீரோயின் அதை டக்குன்னு பிடிச்சிருச்சு. அது ஆமாம், கீழே விழ வேண்டியது அது பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு அது இதாக நடந்தது அன்னைக்கு. அதாவது அவருக்கு அவரை பார்த்து நீங்கள் பேசினாலோ வேற யாரையை பற்றி பேசிகிட்டு இருந்தாலோ அவருக்கு சந்தேகம் வந்துடும், கோபம் வந்துடும். அவருடைய எதிரி ஆளாக இருப்பீங்க நீங்கள் நினைப்பார். ஓகே, எதிரியால்னா அது அவருக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது. அவர் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கக்கூடாது. ஓகே, அவர் ஏதாவது ஒரு ஜோக் சொன்னால் சிரிக்க சொன்னால் நீங்கள் சொல்லலாம், சிரிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு படத்தில் கவுண்டமணியை பார்த்து ஒருத்தர் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருந்தீங்க அவ்வளோதான், அடிதான், அடித்து நுரைக்கிடுவார். ஏ கே எஸ் ரவிக்குமாருடைய அசிஸ்டன்டே ஒரு முறை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சீன் எடுத்துகிட்டு போது அவன் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டான். ஓகே, டே யார் ராணி? அசிஸ்டன்டே இவருக்கு தெரியாது, யார் ராணி எவரு எவருடா நீ
செப்பு அப்படின்னு ஓகே போய் ஓட்டாலும் ஒரு செப்புன்னு விட்டு அடிக்க போயிட்டார். அதுக்குள்ளே வந்து கேஸ் ரவி ஒரு ஓடி வந்து சார் 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 அவர் என் அசிஸ்டன்ட் சார் அந்த மாதிரி இல்லை என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தானா என்னை கிண்டல் பண்ணுறான் அவன். இல்லை சார் உங்களை பார்த்து சிரிக்கலை சார் அவன் ஏதோ ஒரு இல்லை என்னை பார்த்து சிரிச்சா அவன் கிண்டல் பண்ணுறான் அவன் என்னமோ அப்படின்னு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு டேய் போடா அடித்து தள்ளிடுவாண்டா போடா உன்னை அப்படின்ட்டு அவர் ரகசியம் அவனை தள்ளி விட்டு இல்லை சார் வாங்க சார் அசிஸ்டன்ட் என் அசிஸ்டன்ட் சார் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் சார் இல்லை அந்த மாதிரி அவர் ஓகே டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்வார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது அதுதான். ஓகே இது அவர் கூட ஒர்க் பண்ணுற நடிகர்கள்லாம் இதை தெரிஞ்சு தானே சார் இப்படியே வருவாங்க அவர் இப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு தெரியல அதை கூட இருக்கிறவங்க தெரியும். ம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க இவரை புதுசாக வரவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் அவரை எந்த இடத்துல சிரிக்கணும் சிரிக்கக்கூடாது அவர் ஜோக் சொல்லி இப்படி பார்த்தாருன்னா சிரிக்கணும் அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லாமல் அவனே நீங்கள் சத்தமெல்லாம் போகிறோமா அப்படியே நின்றுட்டுருக்கணும் சிரிப்பு வந்தாலும் அடிக்கிறணும் அவர் சொன்னா தவிர நீங்கள் சிரிக்கக்கூடாது அவர் முன்னாடி பார்த்து பேசிடக்கூடாது ஒரு ஓரமாக ஒதுங்கி போய் நின்றுணும் நீ இதெல்லாம் அவருடைய சுபாவம்னால தண்ணி போடுவார் இது போனால் டென்ஷன் ஆயிடுவார் ஓங்கி அடைச்சி அழிச்சிடுவார் யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு சுபாவம் கொண்டவர். ஓகே அதே மாதிரி அஞ்சலி அவர்களே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அந்த சம்பவத்தை வந்து குறிப்பிடாமலே ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பாலையா அவர்களுக்கு நன்றி மேடை ஏறி எங்களை மகிழ்ச்சி செய்ததுக்கு ரொம்ப நன்றி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்டு ட்வீட் மாதிரி தான் சார் தெரியும். இல்லை எனக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்தீங்க பாலையா அப்படிங்கிற மாதிரி தான் ஓங்கி அடிக்கிறது சார். எவ்வளோ பெரிய ஹீரோயின் ஹீரோயின் தான் அதாவது நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மரக்கடிக்கப்பட்டு வராங்களே புது புது ஹீரோயின் டக்குன்னு இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பாலாயை அடித்தாரு அப்படி தள்ளி விட்டாரு அப்படின்ட்டு எல்லா மீடியாவில் வந்துருச்சு இல்லை உங்களை அஞ்சலி அஞ்சலி அஞ்சலின்னு வந்துச்சுல்ல அதுக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிற இதுதான் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே அதாவது குசும்பான தேங்க்ஸ் அது. அதான் இது வந்து ஒரு இது பாலையா சைட்லேருந்து இது ஃபோர்ஸ் பண்ணி சொல்லப்பட்ட ட்வீட் இல்லை கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா சார் அது வந்து? இல்லை 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 அது கிடையாது. இது அவங்க மனசார வந்து மனசரே செஞ்சுருக்காங்க அதுக்கு அதாவது ஒரு நக்கலாக சொல்லியிருக்காங்க அப்படி. ஓகே நேரடியாக அப்படி சொல்லாமல் இப்படி நக்கலாக அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க. இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக. பாலையா திரு பாலையா அவர்கள் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு துப்பாக்கியில் மிரட்டி இருக்கிறதா ஒரு சில விஷயங்கள் முன்னாடி பரவி இருக்கு. இது இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் சார்? இது அது ரொம்ப காலம் முன்னாடி அதாவது நம்ம ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முன்னாடி அவங்க அப்பா முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அப்போ நடந்த சம்பவம் அது. அது ஒரு ஒரு என்னென்னா அவருடைய மனைவி வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதோ பண விஷயமா ஏதோ பிரச்சனையில் கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் அல்லது அவங்க விரும்பப்பட்டால் என்னமோ போய் கூப்பிட்டு போயிட்டார். இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே தான் அவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டார். ஓகே துப்பாக்கி எடுத்து மிரட்ட போயிட்டு இது பண்ணி இரடமும் நடந்து போச்சு அன்னைக்கு. நடக்கக்கூடாத சம்பவம்லாம் எக்கச்சக்கமாக நடந்து போயிட்டு கடைசியில் வந்து அந்த சம்பவமே சம்பவத்துக்கு இவர் ஏன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போனார் என்ன பண்ணாருங்கிறதுக்காக நான் மென்டல் ஆகிட்டேன் எனக்கு மனநிலை சரியில்லை அதனால தான் வந்து நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன் சரியாமல் தெரியாமல் இது பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து அவர் மென்டலாகவே இருந்தார் மென்டல் மாதிரி நடந்துக்கிட்டு. ஆமாம் நடந்துக்கிட்டு இது பண்ணிட்டார். அந்த விஷயத்தை வந்து அப்போ இருந்து அந்த கவர்மெண்ட்டில் சொல்லி கிள்ளி ஏதோ கொஞ்சம் அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே பூசி மழுகி இது பண்ணிட்டாங்க. எப்படி இங்கே நம்ம ஷோபா மேட்டரில் வந்து நம்ம பாலு மகேந்திரா நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு அப்படியே பூசி மழுகி அப்படியே ஒரு வழியாக ஆக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா இவர் வந்து அவர் கூட்டு அதாவது சாதாரணமாக சிரிக்கிறாள் இப்படின்னா அப்போ பொண்டாட்டி அவன் இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு போயிட்டா இந்த மாதிரி பிரச்சனை துப்பாக்கி எடுத்துட்டு போயிருந்தாலும் அந்த மாதிரி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அதை வேற மாதிரி நடந்து போச்சு. அதை இப்போ நாம சொல்லக்கூடாது. ஓகே ஏன்னா அன்னைக்கு கவர்மெண்ட்டே அது வேற மாதிரி மாத்திடுச்சு அது மாறி போச்சு அது அதனால இப்போ சொன்னோம்னா வேற மாதிரி போயிடும் அது. அதனால அவர் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி டென்ஷனான பார்ட்டி கோவம் வந்து அடிச்சிருவாரு அவர் அவர் தான் வந்து செப்பண்டி அப்படின்னு வந்து நின்றாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முரட்டுத்தனமாக இருக்கும் ஒரு 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 ஆமாம். ஏன்னா என்டிஆர் குடும்பத்திலே வந்து ஒரு அழகான சாமிங்காக இருந்த ஒரு பேரன் தான் இவர் தான் ஜூனியர் என்டிஆர் தான். ஜூனியர் என்டிஆர் ஆமாம் ஆமாம். மற்ற ஆட்கள் எல்லாமே அவருடைய சொந்த பேரன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக கருடு முட்டை இருப்பாங்க ரஃப்பாக கருடு முட்டை தான் இருப்பாங்க. ஆமாம் இவர் மட்டும் என்னென்னா அது கிராஸ் அது அவர் ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு அவங்க அம்மா கிறிஸ்டின். ஓகே ஓகே அவங்க அப்பா வந்து என்டிஆருடைய ஒரு பையன். ஓகே கிருஷ்ணர் கிருஷ்ணராஜா என்னமோ ஒரு கிருஷ்ணா. ஆமாம் ஆமாம் கிருஷ்ணராவ் ஆமாம் என்னமோ ஒரு பேர் அவர் அவருடைய சன் தான் அவர். பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்டிஆர் மாதிரி அவர் தான் இருப்பார். என்டிஆருடைய பெயர் காப்பாற்றுற மாதிரி அவர் தான் அந்த பேரன் தான் இருப்பான். அவர் தான் அந்த முகமும் பார்த்தீங்கன்னா என்டிஆர் மாதிரியான ஒரு முகமெல்லாம் அமைப்பு இருக்கும்.
ஓகே, இப்போ எனக்கு என்ன கேள்வினா சார், இது வந்து இப்போ இந்த இவ்வளோ ஒரு ரொம்ப அரகண்டான பிஹேவியர் இருக்கிற ஒரு மனிதன் தெரியுது, ஆனால் இவருக்கு வரிசையாக படங்களும் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அது அவரே டிசைட் பண்ணுறதா இல்லை இவரை தேடி கதைகளும் கொண்டு போகிறாங்க? இவங்க டிசைட் பண்ணுறதான். ஓகே, அந்த அந்த ஏரியாவில் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு சில குடும்பம் இருக்கும், அவங்க மட்டும்தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்கள மீறி தமிழ்நாட்டில் இருந்தோ இதுலேருந்தோ நீங்கள் போக முடியாது. எப்படியாவது அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் உங்களை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தெலுங்கு பெங்களூரில் நீங்கள் படம் ரிலீஸ் ஆகணும்னு என்ன பண்ணுவாங்க, ராஜ்குமாரை மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டு நடிகர்கள் அவர் புகழ்ந்து தள்ளுவாங்க இல்லையா. அப்படி ஒரு ஏதாச்சும் நீங்கள் ஒரு சிநேகம் வச்சுட்டா தான் நீங்கள் அங்கே வந்து இப்போ குப்பை கொட்ட முடியும், புழைக்க முடியும். அங்கே இருக்க ஒரு நாலஞ்சு குடும்பம் இருக்குது, இவர் குடும்பம், அப்புறம் வந்து நாகார்ஜுனா குடும்பம், இவங்க எல்லாமே சொந்த ஸ்டூடியோ உட்பட எல்லாமே நிறைய தியேட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க. தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே இவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இவங்க சொன்னால் ஓகே, இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அவன் என்ன பண்ணுவான், பேசாமல் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுவாங்க. ஓகே, அப்படியா சார்ட்டு அண்ணாக்காரர்கிட்ட போய் பேசிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது. அதனால் இவந்த குடும்பம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதானது. இவங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இவங்க. அப்புறம் சிரஞ்சீவி குடும்பத்தில், சிரஞ்சீவி குடும்பத்தில் ஆரம்பத்தில் அப்படி இல்லை, இப்போ வந்து அவங்களும் கொஞ்சம் அவங்கள தம்பி கிம்பியெல்லாம் கொஞ்சம் பந்தா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலுக்கு வந்த பிறகு அவங்களாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது இல்லாமல் இவருடைய மாமாவர் இவர் இல்லையா, இப்போ தேர்தலில் நின்றுருக்காரு. ஆமாம், திரு பவன் கல்யாணம் அவர்கள். ஆமாம், பாலகிருஷ்ணாவுடைய மாமா யார், சந்திரபாபு நாயுடு. சாரி, சந்திரபாபு. ஆமாம் சார். அதனால் ஒரு பெரிய அரசியல் பேக்ரவுண்டு இவங்களுக்கெல்லாம், ஒரு பயம், இவங்களை பார்த்தாலே பயம். நீங்கள் வந்து பணிவாக அவங்கக்கிட்ட ஒரு நட்பாக இருந்துக்கணும், அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணாலும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தணும். ஓ, அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்காங்க. ஆமாம். ஓகே, இப்போ அது இந்த சம்பவம் இருக்குல்ல சார், அவங்க அஞ்சலியை தள்ளிவிட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா, இதை குறித்து வந்து பாடகி சின்மை அவர்கள் வந்து அதை ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு எதிர்ப்பாக தெரிஞ்சது. என்னென்னா, இந்த குற்றம் செய்த ஆண்மகள் ஆண்மகன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்களாம் வந்து அதிகாரத்தில் வந்து நிற்கிறதுக்கே இந்த சமூகமே மறுக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்று சாதி பலம் இருக்குது, இல்லைனா பணபலம் இருக்குது, இவங்களெல்லாம் எங்களால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பெண்களை மட்டும் கேள்வி கேட்காதீங்க, ஆண்கள் நீங்கள் ஒழுங்காக இருங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பாலையாக்கு சொல்லலை, வைரமுத்துக்கு சொன்ன மாதிரி இருக்குது. அதான், அதை வச்சு நிறையா பேருக்கு சொல்கிற மாதிரி தெரியுது. வைரமுத்து வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. பாலையாக்கு சொல்ல பாயில் பாலையாக்கு சொல்லணும். அங்கே வந்து ஜாதி இதெல்லாம் அவங்க இது பண்ணிக்கலையே, இந்த பிரச்சனைகள் ஜாதி வரலை. இது வந்து அவர் வந்து தள்ளி விட்டார், அவ்வளோதான். தள்ளி விட்டதுக்கு நீங்களாம் நடந்து கொண்டது சரியில்லை. ஒரு ஆண் மகன்கிற ஒரு இதோடு நீங்கள் நடந்துக்கிறீங்க, அதிகார பலத்தோடு இதோடு அப்படின்னு ஒரு ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதில் ஜாதி கீதியெல்லாம் கலந்து வருதுன்னா, அப்போ அவர் தான் வந்து அவருடைய இந்த ஜாதியை சேர்ந்தவர், அவருக்கு ஒரு ஜாதி பலம் இருக்குது, அரசியல் பலமும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை சார்ந்த சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து அவரை சொல்கிற மாதிரி அப்படியே வைரமுத்துக்கு ஓங்கி ஒரு ஆறாயிரம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம், ட்விட்டர் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நடிகர்கள் வந்து அவங்களோட ரசிகர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு விதம் இருக்கும். அதில் நம்ம தமிழ் நடிகர்கள் எப்போவுமே தனியாக தெரிவாங்க, கொஞ்சம் மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதில் பார்க்குறீங்கன்னா, நம்ம தெலுங்கு நடிகர்கள் ஒன்று ஒன்றா காட்டும்போது திரு பாலகிருஷ்ணன் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிவார். ஏன்னா போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒன்றும் இல்லை நடந்து வருவார், பசங்க சும்மா கிட்ட வருவாங்க, பலாருன்னு ஒன்று விடுவார், அப்படியே பெல்ட் அடிச்சு விடுவாங்க. இது வந்து நடிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் இதே ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ரசிகர்கள்ட்ட எப்போவுமே ஒரு அரவணைப்பு இருக்கும். ஆமாம், அதை வந்துட்டு ஒரு வேற மாதிரி அவர் ரெப்ளிகேட் பண்ணுறாரு. இது இது என்ன மாதிரி ஒரு விஷயம் இல்லை, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இவர் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா முத்தமெல்லாம் கொடுப்பார், நல்லா பாராட்டுவார், இது பண்ணுவார், நல்லா நல்ல ராஜா அப்படிம்பார். ஒரு சிலர் வந்து ஒரு விஜயெல்லாம் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து, ஒவ்வொரு மாதமும் ஃபோட்டோ எடுத்து அந்த மன்றமாக வளர்ப்பாங்க. ஒரு ஷாருக் கான் இதில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு மரியாதையாக போயிட்டு பக்கத்தில் நின்று இது பண்ணுவார், யாரையும் வந்து மரியாதை குறைவாக நடந்திருக்க மாட்டார். இவர் வந்து இவர்கிட்ட நீங்கள் பக்கத்தில் போனாலும் செல்ஃபி எடுத்தாலும் நம்ம எப்படி சிவகுமார் தட்டி விடுவாரோ அந்த மாதிரி தட்டி விட்டுருவார். அவராச்சும் ஃபோனை தான் தட்டி விடுறாரு, இவர் பலாருன்னு ஒன்று போடுறாரு. அதாவது பக்கத்தில் வந்து நீ வந்து அவருடைய அனுமதியோடு நீங்கள் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்தால் ஓகே, ஒன்றும் பண்ண மாட்டார். சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வர்றீங்களே, நீங்கள் ஓங்கி மேலே விழுந்துருவாங்க, கை இது பண்ணிடுவாங்க, சில பேருக்கு நகம் எதை கீறிடும். இதெல்லாம் முன்ஜாக்கிரதைக்காக என்ன பண்ணுறதுன்னா, கிட்ட வரும்போது தள்ளி விட்டுறது, மீறி கிட்ட மேலே விழுந்தோன்னா ஓங்கி ஒரு அரைஞ்சிருது, அவ்வளோதான். அது அது அவ்வளோ அப்படி தான் ஓங்கி அரைஞ்சிருவார். இது இவங்க இப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தர்மேந்திரா வந்து அந்த காலத்தில் அப்படியே ரசிகர்கள் நல்லா அரவணைச்சு போனார். அவர் பசங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணல. சமயத்தில் ஒரு ரசிகர் வந்து அவர் கிட்ட கிட்ட போகிறாரு, அங்கே நில்லு அங்கே நில்லு அப்படின்ட்டு வந்துடும், அதை கிட்ட கிட்ட நின்றுவாரு,
கிட்ட வந்துடாது அப்படின்னு தள்ளி விட்டுட்டே இருக்காரு அப்படின்னு போயிட்டாரு. அது பிறகு அவன் போயிட்டான். இது கிட்ட நம்ம வீட்டில் தெருநாய் கிட்ட வந்து என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். இவங்க வந்து சில பேர் வந்து ரசிகர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தன்னை மறந்த ஒரு ஒரு அவன் ஒரு பிரமிச்சு போய் பார்க்கறதான், பிரமிச்சு போய் பார்க்கறது தொட்டு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு குணம். இப்போ பாரதி ராஜாவே சொல்லியிருப்பா, சின்ன வயசில் எம்ஜிஆர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தாரு, அப்படியே தூரத்தில் போயிட்டு அப்படியே ஒரு தொட்டு பார்த்தேன், அப்படியே மனசு எனக்கு அவ்வளோ இதாகிடுச்சு. சின்ன பையன் தொட்டு பார்த்தேன், இவ்வளோ அழகாக இருக்காருன்னு தொட்டு பார்த்தேன். அவர் வந்து அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாரு. இதை வந்து அதாவது இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்கிறாரில்ல, அன்னைக்கு வந்து அரைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார் அவர். ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை வேறு மாதிரி போயிருக்கோம், வேறு மாதிரி போயிருங்கள். அதாவது ரசிகர்கள் வந்து தனக்காக இவரை பார்க்கறதுக்காக அவங்க சொந்த செலவு பண்ணி இவருக்கு வாழ வைக்கிறாங்க. அவங்ககிட்ட அன்பாக தான் நடந்துக்கணும், அவங்ககிட்டையும் ஒரு அரகண்டா தான் நடந்துக்குவார், நடந்துப்பார். ஹீரோயின்கள்ட்ட தான் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துக்குவார்னு வைங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் அரகண்டா நடந்துக்குவார். அங்கேயே எப்படி ஆகும்னு தெரில, அங்கேயே கொஞ்சம் முறைச்சா கிரிச்சா என்ன அடிதானே உணம். ஆமாம், அதே தான் என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது. இப்போ அவர் கூட நடிகை இப்போ கோ ஆக்டர்ஸ்ன்னு இருப்பாங்களே சார், அவங்களோடலாம் எப்படி சார் இருப்பாங்க? ஒரு லவ் சீன் இந்த சீன்லாம் அது கரெக்டாக போயிடும். அது சில பேர் வந்து ரசிங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இவர் கூட. ஓகே, இவர் வேண்டாம் நடிக்கலை உள்ள அப்படின்பாங்க. ஏன்னா ரொம்ப அப்படி தான் ராதாவுக்கு, அப்படி தான் அது ராதாவும் சிரஞ்சீவியும் தொடர்ந்து 13 படம் பண்ணாங்க. 13 படமும் பிளாக் பஸ்டர், ஓகே, சூப்பர் டூப்பர். அதில் ஒரே ஒரு படம் சரியாக போகல. அப்போது வந்து தொடர்ந்து 13 படம் வந்துட்டே இருக்கு, எல்லாமே பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்போது இவர் ராதாவை எப்படி எல்லாமே கூப்பிட்டு பார்க்குறார், நீ என் கூட வந்து படம் பண்ணு, என் கூட வந்து படம் பண்ணு, உனக்கு எவ்வளோ சம்பளமாக தரேன், இது தரேன், அது அதில் இல்லை பண்ண மாட்டேன், ஓகே, நான் எனக்கு இங்கே இவர் கூட நடிக்கிறது சரியாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி விடலை. தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார், டென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு பண்ணவே மாட்டேன்னு சொல்லி கடைசியில் அவர் ராதாவுடைய அம்பிகாவை கூப்பிட்டு வந்து ஏதோ குப்பை கொட்டினார். அப்போ கூட அந்த படம் போகல அவருக்கு. அந்த மாதிரி அவர் வந்து அந்த ஒரு எதிராளியாக, தனக்கு எதிராளி யார் யாருன்னு நினைப்பானா, சிரஞ்சீவி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க படம் போகும்போது இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும், ஒரு மாதிரி கண்ட படம் தான் ஏன் இப்படி மட்டம் தட்டாங்க போட்டிருக்கு, சரியாக போல போட்டிருக்குன்னு அது வந்து ஒரு டென்ஷன் வேறு இருப்பார். அதனால் அந்த ஹீரோயின் கூட தனக்கு அவர் கூட நடிக்கும்போது இவர் கூட வந்து நடிக்கணும் அப்படிம்பார், நிர்பந்தங்கள்லாம் அதை பண்ணுவார். மற்றபடி லவ் சீனில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே விட்டும் தொட்டும் தொடாமலும் போயிடும் அது. ஆனால் சில நேரங்களில் சில பேர் நடிக்க மாட்டாங்க, அப்பா மாதிரி இருக்கார், தாத்தா மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ண அடிவா அடிச்சிருவாரு, சிரிச்சா அடிச்சிருவாரு. அதனால வந்து இல்லை சார் எனக்கு இங்கே ஒரு இது இருக்குல்ல சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடியில் வாங்க முடியாது சார் என்று. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க சிரஞ்சீவிக்கு பார்த்தீங்கன்னா ராதாங்கிறது ஒரு ஒரு மோஸ்ட் லக்கியஸ்ட் ரெண்டு பேரும். அதே மாதிரி இப்போ இவருக்கு யாராவது லக்கியஸ்டான ஒரு பேர் இருக்காங்களா சார்? இல்லை, அந்த மாதிரி யாரும் இல்லை, யாருமே கிடையாது. அதுலேயே மாறி போயிட்டே இருக்கும், ஒன்று ஒன்றா ஒவ்வொன்றா மாறி போயிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த இவருடைய குணநலங்கள் மாறும்போது இவரை பார்த்து அவங்க நெருக்கமாக அதிகமாக யாரும் இருந்துட மாட்டாங்க, பட்டும் படாமல் அப்படி போயிட்டே இருப்பாங்க, மாறி போயிட்டே இருப்பாங்க. ஓகே சார், ஓகே ஓகே, மிக்க நன்றி சார், ரொம்ப ஒரு அருமையான நேர்காணல் இது. நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.